ஆ சொல்ல மறந்துட்டேன் ஸ்பைக் பற்றி சொல்ல மா அது நான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எம் ஃபோர் வந்து யூஸ் பண்ணது காரணமே அவன் தான். நான் ஒன்லி ஏகே மட்டும் தான் விளாடுவேன், ரெண்டு டபுள் ஏகேம் தான் விளாடுவேன். சீசன் எயிட் ஆமாம் எயிட் வரைக்கும் எயிட் நான் எயிட் வரைக்கும் எம் ஃபோர் ஆடினதே சீசன் நைனில் தான், அது ஸ்பைக்கால் தான், அவனோட ஸ்பெரிய பார்த்து தான். ஓ அப்படியா, இது இவ்வளோ சூப்பரா அப்படின்னு இப்போ தான் ஞாபகம் வருது. தானநாணி நனநாணி தானநாணி நனநாணி எனக்கும் ஸ்பைக் கூட விளாடணுன்னு தான் ஆசை. இந்த அவன் தமிழ் அவன் பேசணும், இப்போ கூட நம்ம இந்த கொரோனா வந்தப்போ கூட நாங்கள் நின்று பேசணும், ஏன்டா தமிழ் கற்றுக்கல அப்படின்னு அப்படின்னு நான் கேட்பேன் அவன்கிட்ட. அவன் சொல்லுவான், ஐ ஷுட் லேர்ன் தமிழ் மதன். அப்புறம் ஒன்று சொல்லுவான், தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப லாயலான ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு. போகலாம். என்ன சொல்லுவான், இந்தி ஆடியன்ஸ் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க, ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்களா இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னான். ஞாபகம் இருக்கு, இப்போ தான் கொரோனா அப்போ பேசினப்போ, அவனுக்கு கொரோனா அப்போ. அப்புறம் அவன் ஐடி பேன் ஆனது எல்லாமே சொல்லிட்டு இருந்தான், எனக்கே தெரில மதன், நான் வந்து இவன் கூட விளாண்டேன், யார் யார் அந்த கோமாளிக்கான ஒருத்தர் இருப்பானே மிடாஸ், அவன் கூட விளாண்டேன், அது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். எயிட் எக்ஸ் இல்லையா எங்கேயுமே? இல்ல ப்ரோ இல்ல, நான் கிடைக்கல. புரியல. நான் இனிமே ஃபர்ஸ்ட் அப்படியே போனா 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 நிறுத்திடானுங்க. பேர் பேர் மட்டும் லாடு, ஓத்தா ஓம்மானுக்கிட்டு பேர் வச்சுக்கிறது. மிடாஸ் நல்லா தான் ப்ரோ ஆடும், ஆடுவான், ஆனால் இவன் இவன் அவனால தான் இவனுக்கு ஹேக் ஆகி போச்சு. இவனை இவன் மேலே ரொம்ப ஹேட்டட், அப்படி பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போட்டு இவனை ட்ரோல் 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 பண்ணிட்டே இருந்தேன் ஸ்பைக்கை. நான் போய் சொன்னேன், டேய் எதுக்கடா அவனுக்கு தேவையில்லாத வேலை, நீ ஏன் நல்லா விளையாடுவ இதெல்லாம் உனக்கு எதுக்குறா அப்படின்னு. அதான் ப்ரோ சில்ட்ர அது நான் போலாம். ஆ போலாம்டா, ஆ போலாம்டா. அது அப்படிதான் ப்ரோ, அவன் தப்பு இரு இல்லைனாலும் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரோ, அது வந்து அப்படி ஆயிப்போச்சு. நான் அதான் சொன்னேன்டி, அப்பா மறுபடியும் பிரச்சனை. ஆ டபுள் ட்ராப், ஆ போடுக்கடா, பிரச்சனை இருக்காம பார்த்துக்கோ ஸ்பைக் அப்படின்ற. சூப்பராக விளாடுவான், கோஸ்ட் மாதிரி விளாடுவான், உண்மையாலுமே உண்மையாலுமே கோஸ்ட் மாதிரி விளாடுவான். பட் ஆனால் கோஸ்ட் மாதிரி விளாடுவான். சீசன் ஃபைவ் வந்து நான் கோத்திக்கு ஸ்பைக்கு அப்புறம் இஎஸ் ஆகாஷ்னு வருவோம், இஎஸ் கிளாண்டு நாங்கள் நாலு பேர் தான் புஷ் பண்ணோம். அப்போ நான் ட்ரிபிள் கான்கர், சாரி சாரி சீசன் எயிட்டு நாங்கள் புஷ் பண்ணோம், ஸ்பைக் விட்டோம், ஸ்பைக் மட்டும் கிவ் அப் பண்ணிட்டோம். வா கார் 98 யார் பக்கத்தில் இருக்கு? மற்றவங்க நீங்கள் ரெண்டு பேர் எங்கே இருக்கீங்க? புரியல, சரி சரி ஓகே ஓகே. ஸ்பூக்கி பொறுமையாக வாண்ணா, தயவு செய்து நான் கூட ஸ்பூக்கி என்ன பண்ணுறா, எங்கேயோ நின்றுட்டுருக்கான் ஸ்பூக்கி. கார்லேயே வந்துடலாம் ஸ்பூக்கி, போக்கி நீ கார்லேயே வந்துடலாம் புக்கி. ஏன் புக்கி நம்பர் ஒன் கோமாளிக்கான்றா நீ, ஐயா என்ன எனக்கு நீ வேண்டும். ஸ்பைக் வந்து மதன் மோஸ்ட் டெடிகேட்டட் ட்ரீமர் இன் தமிழ் டொன்னோ. ஜி ஜி, நான் அவரை பாராட்ட, அவன் என்ன பாராட்ட, ஃப்ரெண்ட்ஸு அதனால நாங்கள் இப்படி தான் மாறி மாறி தான் புகழ்ந்துக்குவோம், அதனால் நீங்கள் விட்டுருங்க பெருசாக அதை எடுத்துக்காதீங்க.
ஸ்பைக் தெலுங்கு ப்ரோ, தெலுங்கு பட் ஹிந்தி நல்லா பேசுவான். ஸ்பைக் உங்கள் நம்பர் இல்லைன்னு நான் ஏன் என் நம்பர் யாருக்கிட்டேயுமே இல்லை ப்ரோ, இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். நான் பொய்யெல்லாம் சொல்ல யார் யாருமே எனக்கு கிடையாது, நான் யார்கிட்டையுமே என்னோடய பர்சனல் ஷேர் பண்ணவே மாட்டேன், இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். யா அவன் சீசன் ஃபைவ்லேருந்து என் ஃபோர்லேருந்து என் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். நான் யாருக்குமே என் பர்சனல் நம்பர் தரவே மாட்டேன் எப்பவுமே. Personal is personal, gaming is gaming. நான் ப்ரோ அந்த தம்பிக்கு நான் புண்டைக்கு வெளியில எல்லாம் என்ன தெரியும், மதன் ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பாப்பாரு மதன் ப்ரோ. கிழிச்சான் வாட்ஸ்அப்பே இல்ல, வாட்ஸ்அப்பே என் ஆப்ல என் போன்லயே உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் இல்ல அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் தான், அது மெசஞ்சர் கூட யூஸ் பண்ண மாட்டேன் இப்போலாம், வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். வேறு ஃபோனே அடிக்காது உங்களுக்கே தெரியும், என் ஃபோன் அடித்து தான் சரித்திரமில்லை, அலாரம் அந்த மட்டும் தான் அடிக்கும் கரெக்டாக ஒரு மணிக்கு, ஏழரை மணிக்கு, ஏழு மணிக்கு. இறங்கி அடங்க அடிச்சுட்டு இருங்க, ஓடாதீங்க 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 ஓடாதீங்க. ஏ ஏ இங்கடா, ஏ இங்கடா, அங்கேருந்து ஒரு டீப்பில் அடிக்கிறான்டா அவன் தானே கடைசி, அவன் தானே கடைசி, அவனை அடிச்சு விட்டு நீங்களே போய் அடிச்சு விட்டுங்க போங்க, அவன் தான் கடைசி, அவனை அடிச்சு விட்டுங்க போங்க, அவன் தான் கடைசி, அவ்வளோதான் முடிச்சு ப்ரோ. ஸ்பைக் கூட மேட்ச் ஆடுங்க ப்ரோ, அவன் அவனுக்கு தமிழ் தெரியாது அது ஒன்று தான் ப்ரோ பிரச்சனை. அது இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே இதில் சேனலில், அதனால ரேங்க்கில் கூட பாருங்கள் ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் இருப்போம். அது என்னமோ அப்படி அமைஞ்சு வச்சு எங்கேயா, ஸ்பைக் 30 நான் 32, ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும், மூணு மூணு பாயிண்ட் வித்தியாசத்தில். ரெடி கர் ரெடி கர் ரெடி கர் ரெடி கர் மதன் ப்ரோ, எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக பேசணும்னு ஆசை, பட் எப்படி பேசுறது, அது ஒரு மொழி தான் ப்ரோ, ட்ரை பேசிட்டே இருந்தால் வந்துடும். இங்கிலீஷில் பேசி ஆடுங்க, அவ்வளோதான், சிரிச்சிருங்க நீங்களாம், அப்புறம் எல்லாம் கட்டுப்பாயிடுவாங்க. ப்ரோ ப்ரோ தமிழில் பேச ப்ரோ ப்ரோ ஃபன்னே இல்லை ப்ரோ அப்படின்வீங்க. ஸ்பைக் இன்னொரு மதன் கிடையவே கிடையாது, ஐயோ அவன் சூப்பராக விளாடுவான் ஸ்பைக், ஸ்பைக் 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 இந்தியாவுக்கு முதல் ஸ்பைக், சூப்பராக விளாடுவான் ப்ரோ அவன், அவனுக்கு இத்தனைக்கு ஹிந்தி எனக்கு அதை ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அவன் எங்கேயோ மில்லியன் கணக்கில் போக வேண்டியவன், என்ன ஸ்ட்ரைக் ஆகலாம் எனக்கே தள்ளி, அவனுக்கு வேறு ஏற்றுக்க மாட்டானுங்க ப்ரோ அவன் கொஞ்சம். ஸ்பைக் வந்து ரொம்ப டீசெண்ட்டு, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, ஆமாண்ணா ஆமாம் இல்லைனா இல்லை, அவ்வளோதான், ஃபன்லாம் பண்ண மாட்டான், கேமு கேமு கேமு. நீங்கள் போயிட்டு அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் டீசெண்டாக தான் எப்பவுமே பேசுவான், ஜாலியாக. நீங்கள் எதாவது திட்டினா கூட அவனை திருப்பி திட்டக்கூட மாட்டான், அவன் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான், அவன் அவன் இக்னோர் தான் பண்ணுவான், திருப்பியெலாம் அவங்கள திட்டக்கூட மாட்டான், பேச படிக்கூட மாட்டான், படிக்காமல் போயிடுவான் அப்படியே, அப்படியே இது போயிடும். ஹவு ஒய்டிடி கால், ஒய்டிடியும் இன்ஸ்டாகிராமில் தான் கால் பண்ணான், ஃபோன் நம்பர்லாம் இல்லை, அவன் ஒய்டிடி இன்ஸ்டாவில் தான் கால் பண்ணான், மச்சான ஒய்டிடி இதில் தான் ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் தான் ப்ரோ கால் பண்ணான், எல்லாருமே இன்ஸ்டாகிராம் கால் தான், இப்போ ஸ்பூக்கி இன்ஸ்டாகிராம் கால் தான். நானி ஸ்பைக் இஸ் கோல்டு ஓல்டி இல்லை இல்லை, ஐயோ கார்ஸ்பே தான் ஓ ஸ்பைக் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ருத்ரமூர்த்தி 20 இதான் நான் சொல்கிறேன்ல, M4 நான் அவனை பார்த்தான் எடுத்தேன் அப்படின்னு அந்த மாதிரி விளாடுவான்னு வச்சுக்கோங்க ப்ரோ. அவன் PMCO 8th பிளேஸ் ப்ரோ, அவன் சேனல் இருக்கும் பாருங்க ப்ரோ, PMCOல போயிட்டு அந்த லேண்டில் உட்காந்து விளாடுவாங்கள்ல, மாட்டல் டைன எல்லோரும் விளாடுவாங்கள்ல, மாட்டல் ஸ்கவுட்லாம் ஒரு இடத்துல PMCO அரீனாவில் விளாடுவாங்கள்ல, இங்கேருந்து ஆஃப்லைனில் விளாடுறதில்ல, அரீனாக்கே போய் விளாடுவாங்கள்ல, அந்த மாதிரி அரீனாக்கே போய் விளாண்டு 8th பிளேஸ், அந்த மாதிரி அரீனாவுக்கே போய் 8th பிளேஸ், அந்த மாதிரி அவன் இன்டர்வியூ கொடுத்துருப்பான் பாருங்க, அதுலேயே இருக்கும் பாருங்க PMCO இன்டர்வியூ. அப்போ வந்து அவன் என்ன தெரியுமா ஸ்பைக்கு, ஐயோ அப்போ ஏதோ ஸ்பைக்கு கைஸ், என்ன ஸ்பைக்கு, ஈவில் ஸ்பைக், ஆமாம் அப்போ அவன் ஈவில் ஸ்பைக், ஒண்டி ஒண்டியாலாம் அந்த அந்த டீமை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவான், அவன் மட்டும்தான் நல்லா விளாடுவான், அவனோட ஸ்குவாட்ல பாவமாக இருக்கும். அப்புறம் அவன் ஏமாற்றி விட்டாங்க ப்ரோ அவனை, அதுக்கப்புறம் அவன் கடுப்பாகி
ஹியர்ஆஃப்டர் நோ மோர் காம்படிட்டிவ் ஐம் பேக் ஐம் கோயிங் டு பீ யூடியூபர் அப்படி சொல்லிட்டு யூடியூப் ஐட்டம் வரும் அதுக்கப்புறம் அடி ஓடி இடி ஓடி இடி அப்படிதான் அவன் தான் உட்காந்து எடிட் பண்ணுவான் அவனோட வீடியோலாம் சூப்பராக இருக்கும் அது சொல்கிறே இருக்கா இந்த சாட்சியஸ் எல்லாம் அவன் தான் அவரை சொல்லி கொடுத்தான் நல்லா தெரியுது நல்லா பழிச்சுன்னு அதெல்லாம் அவன் தான் சொல்லி கொடுத்தான் இந்த கொரோனா டைமில் பேசிகிட்டு இருந்தோம்ல அப்போ அவன் தான் சொல்லி கொடுத்தான் இந்த மாதிரி சரி போயிட்டு ஸ்ட்ரீமில் போயிட்டு இது பண்ணு இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணு அப்படி சொல்லி அவன் தான் சொல்லி கொடுத்தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருக்கும் வேணா அவன்ட்டே கேளுங்க அவனே சொல்லுவா பாருங்க அவன் தான் சொல்லி கொடுத்தான் இதை பண்ணும் அது பண்ணுன்னு சாச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணும் பிரைட்னஸ் கம்மி பண்ணும் எல்லாமே வந்து சொன்னான் வந்துட்டா முடி வேற லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ கோட்டிமெட் ப்ரோ டீசெண்ட் அவன் அவன்கிட்டலாம் சண்டேயே வராதுன்னு வச்சுக்கோங்கண்ணா அந்த மாதிரி தேவையில்லாது பேசவே மாட்டான் ப்ரோ அவன் அந்த மாதிரி டைப் கிளம்பலாம் எதுவுமே கேட்க மாட்டான் ப்ரோ தேவையில்லாது எதுவுமே கேட்க மாட்டான் கேம் 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 அவ்வளோதான்